நிஃப்டியை பொறுத்தவரை லாஸ்ட் வீக் நல்ல ஒரு பாட்டம் பஞ்ச் பண்ணியிருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் கீழே வருமா? நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ் எப்படி இருக்குது? அது போக வந்து அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, கம்மிங் வீக் பிரேக் அவுட் ஸ்டாக் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, ரெகுலராக பார்த்துட்டுருக்கோம் பிரேக் அவுட் ஸ்டாக்குங்கிறது, அதுவும் பார்க்க போகிறோம். அப்புறம் ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ராட்டஜி. லாஸ்ட் வீக் ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அண்ட் கம்மிங் வீக்ஸ்லேயும் வந்து ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். இந்த வீக்கான ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். நான் உங்கள் கோவில் பிரசாத், இது உங்கள் கால்நடம். ஓகே, நேராக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரையும் நமக்கு நம்ம பார்த்துட்டு நல்லா கால் செய்தால் ரைட் ஆகிடுக்கு. ஏன்னா பிசிஆர் வந்து 0.9 அந்த ரேஞ்சில் இருக்கான். கால் ரைட்டிங் அப்படிங்கிறது நமக்கு 19,400 கால் வந்து நல்லா ரைட் ஆகிடுக்கு. நல்லா ரெசிஸ்டன்ஸாக 400 அப்போ ஆக்ட் ஆக போகுது. அண்ட் ஸ்ட்ராடல் வந்து நமக்கு ஆட் ஆகிருக்கு. 19,300 ஸ்ட்ராடலுங்கிறது நமக்கு ஆடிங் இருக்குது, சரியா? அப்போ அந்த ஸ்ட்ராடலில் எனக்கு தெரிஞ்சு 170 தான் வந்து ப்ரீமியம் கலெக்ட் ஆகிடுக்கு. 170 அந்த ரேஞ்சில் தான் வந்து மார்க்கெட் வந்து ஹையர் லோ இதுக்குள்ளே மூவ் ஆகலாம். விக்ஸ் ஷூட் அப் இருக்குது. ஒருவேளை திடீர்னு வந்து மார்க்கெட் வந்து ஒரு விக்ஸ் வந்து ஒரு 5-6% வந்து ஷூட் அப் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 10% ஷூட் அப் கூட, அப்போ வந்து மூமெண்டம் பெருசாக இருக்கலாமே தவிர அவரையும் வந்து நமக்கு இந்த 170 200 அதுக்குள்ளே மார்க்கெட்டுங்கிறது ஹையர் ஹார் லோவோ ட்ரேடாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதான் சொல்லுது. அது போக வந்து நமக்கு டெக்னிக்கல் லெவல் நிஃப்டியை பொறுத்தவரை நம்ம பார்த்துட்டோம்னா நல்ல சப்போர்ட்னால் நமக்கு எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நிஃப்டியோட நல்ல சப்போர்ட் 19,240 ஒரு நல்ல சப்போர்ட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். இதுக்கு கீழே இருக்கிறது வந்து அதாவது ஒரு மெயின் சப்போர்ட், இது இந்த 240 அப்படிங்கிறது ஒரு மெயின் சப்போர்ட். நல்ல டே க்ளோஸிங்கிறது இந்த சப்போர்ட் கீழே வைக்கணும், சரியா? இதுக்கு கீழே டே க்ளோஸ் ஆகிட்டுனா மார்க்கெட் ஃபர்தராக ஒன்றும் நல்லா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதுவரைனா ஓவரால் ரேஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து 18,800 இந்த ரேஞ்ச் இருக்கா, இதுவரை மார்க்கெட்டுங்கிறது மொத்தமாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரி? அந்த ஸ்விங்கோட பாட்டம் அப்படிங்கிறது நடுவில் நல்லா சப்போர்ட் இருக்கும், சரியான 19,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், 19,000 நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தென் வந்து 19,000 ஃபிபொனாச்சி லெவல், 19,085 அந்த ரேஞ்ச் நல்லா வந்து அது ஒரு சப்போர்ட்டு. அப்புறம் வந்து 140 இது ஒன்றும் ஒரு மைனர் லெவல்ஸ் தான், சரியா? இதெல்லாம் மைனர் லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லெவல்ஸ்னால் மைனர் லெவல்ஸாக ஆக்ட் ஆகும். இது இன்ட்ராடே அவர் வந்து ஒரு 2-3 நாள் ஸ்விங் அந்த மாதிரி அந்த சப்போர்ட் ரெசன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசன்ஸாக கண்டிப்பாக வந்து இது கீழே டே க்ளோஸ் பண்ணும்போது அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது மேஜர் வந்து 18,800 தான், சரியா? ஓகே, நடுவில் இருக்கிறது வந்து நமக்கு ஒரு இன்ட்ராடே லெவல்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இது கீழே வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு டே க்ளோஸ் வைக்கணும். இல்லைங்க நான் இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னா 1 hour க்ளோஸில் அதை பார்த்துட்டு ட்ரெண்ட் கண்டினியூஷன் இருக்கா அப்படிங்கிறது இன்ட்ராடேல பார்த்துக்கணும். பார்த்துட்டு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தடுத்த சப்போர்ட்டு நமக்கு வந்து ஒரு மைனர் லெவல்ஸாக இது ஆக்ட் ஆகும். தென் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை டவுட்டே கிடையாது. ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஏற்கனவே இந்த நெக்லைன் ரேஞ்ச் இருக்கா, இந்த இடத்துல நெக்லைன் இருந்தது அதே ரேஞ்ச் தான் பார்த்தா தெரியும். இங்கே வந்து நெக்லைன் இது டபுள் டாப்பு, இது நெக்லைன், அதோட ரீட்ரேஸ் பண்ணிட்டு மார்க்கெட் உடைக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். உடச்சிட்டோன்னா அடுத்தடுத்த லெவல் வருவோம், கீழே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஒருவேளை ரிவர்ஸ் ஆனால் தான் மார்க்கெட் திரும்ப அந்த கன்சாலிடேஷனுக்குள்ள போகும். இது கீழே க்ளோஸ் வச்சுன்னா மார்க்கெட் பார்த்தா டவுன் ஆகவே நம்ம முக்காவது ஸ்டாக்குங்கிறது நல்லா கரெக்ஷன் டவுன் வரதை காட்டிக்கிட்டு இருக்கு, சரியா? நிஃப்டி பிரேக் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக கொஞ்சம் இறங்குவான். ஓகே, நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டிக்கு நல்ல சப்போர்ட் ரிசன்ஸு இப்போ இருக்குது 44,081, அப்புறம் வந்து நமக்கு 43,600 இது நல்ல ஒரு சப்போர்ட் ரிசன்ஸாக இருக்கும். இதை கீழே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கீழே கண்டிப்பாக டே க்ளோசிங் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். தென் இதோட ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தோம்னா நமக்கு 43,400 இந்த லோ அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கு. தென் இதுக்கு கீழே வந்து நமக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங் லெவல்னால் 42,600 ரெசல்ட்ஸ் பொறுத்தவரை நமக்கு வந்து 44,500 மேஜர் லெவல். இங்கே 2 மார்க் பண்ணியிருக்கல, இங்கே நமக்கு என்னென்னா நியான் கலர், அது வந்து நமக்கு மேஜர் லெவல்ஸ். ரெக்கல் இருக்கிறது மைனர் லெவல்ஸ், சரியா? இந்த மைனர் லெவல்ஸ் பொறுத்தவரை ஒரு இன்ட்ராடே 1 hour இல்லை 4 hour உடைக்குது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வரை நம்ம டார்கெட் வைக்க முடியும். அடுத்த சப்போர்ட்டுங்கிறது நமக்கு 43,775 அது இன்ட்ராடே வச்சுக்கலாம். ஓவராலாக வந்து நமக்கு டே க்ளோசிங் இந்த ரெட் கலர் கீழே வைக்கும்போது நமக்கு என்னது 42,608 அந்த மாதிரிலாம் ரேஞ்ச் இருக்குது நமக்கு ட்ராவல் ஆக இருக்கு. ட்ரெண்டை பொறுத்தவரையில் சின்ன சைட் பேஸுக்குள்ளே இப்போ நிற்கிறதுனால மார்க்கெட் அப்படி அரைச்சிக்கிட்டு இருக்கு. சப்போர்ட்டை உடச்சு க்ளோஸ் பண்ணிட்டானா ஃபர்தராக நல்லா இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ரிவர்சல் ஆகாத அப்ரோ அப் ட்ரெண்ட் ஆகாதுன்னா அது அப்புறம் தான் பார்க்கணும். மேபி அது நான் லைவில்
அப்டேட் பண்ணுறவர்கள் அப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, ரிவர்சல் ஆகிடுச்சு, ட்ரெண்டிங் ஆகி போச்சு, நீ வந்து ஏறதாக போகுதுன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகும், ஆனால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தென் ஃபின் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம்னாலும் ஃபின் நிஃப்டி நல்லா டவுன் தான், ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் ரிசல்ஸிங் இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சப்போர்ட் பொறுத்தவரை இந்த ஃபின் நிஃப்டி நல்ல லோ தான், எனக்கு ஒரு கன்சாலிடேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு கன்சாலிடேஷன். கன்சாலிடேஷனில் வந்தோட பாட்டம் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆகும், 19,200. ஓகே, தென் முக்கியமானது என்ன அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் பார்த்தாச்சு. தென் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஸ்டாக் இப்போ பார்க்க போகிறது. ஓகே, நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து நமக்கு ஹிண்டாக இருக்கும், மார்க்கெட் கொஞ்சம் டவுனில் இருக்கா, அப்போது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் டவுன் சைடில் என்ன ஸ்டாக் இருக்குங்கிறது ஒரு பிரேக் அவுட் பார்த்துட்டா ஒரு அக்யூரசி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதுக்காக தான். ஃபஸ்ட் இந்த ஹிண்டாவுக்கு பொறுத்தவரை பார்த்தோம்னா ஓவரால் இது சேனல் சொல்லுவாங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, கீழேருந்து மேலே ஓனால் மேலேருந்து திரும்ப கீழே வந்தால், திரும்பவும் கீழேருந்து மேலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்கான். இந்த இடத்துல டபுள் டாப் இருக்குது, நெக்லைன் பிரேக் பண்ணியிருக்கான். சப்போர்ட் பொறுத்தவரை இனி ஒரு 10 இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஹிண்டாவுக்கு பொறுத்தவரை. 1 சார்ட் வச்சுக்கோங்க, மார்க்கெட் நல்லா வந்து லோவராக ஓப்பன் ஆகிறான்னா இது வந்து 429 வரை மார்க்கெட் ஒரு 10-12 ஓவராக இருக்குது நிற்குது, நல்ல பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்கான். இந்த ரேஞ்சில் பார்த்துட்டோம்னா ஹிண்டாவுக்கு பொறுத்தவரைக்கும் இங்கே ட்ரெண்ட் லைன் உடச்சிருக்கான், நல்லா ட்ரெண்ட் லைன் உடச்சு அதுக்கு ஒரு ரீட்ரேஸ் பண்ணுறது கூட நல்லா இன்ட்ராடே அவர் வந்து ஒரு 2-3 ஸ்விங் பண்ணுறீங்க, இன்டால்கோ வந்து உங்களுக்கு செல்லிங் இடைங்க நல்லா பண்ண முடியும், அவர் கொஞ்சம் செல்லிங் தான் காட்டுறான் சரியா இன்டால்கோ. தென் அடுத்தது வந்து நமக்கு இந்த கிளாய்ஃபார்மாக வந்து நல்ல ரேலி, நல்ல ஏர்ன ஸ்டாக் டாப் வரை கொடியேற்றி வச்சிருக்கிறது. இப்போதைக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த கிளாய்ஃபார்மா டபுள் டாப், நல்ல டபுள் டாப் அடித்து இந்த நெக்லைன் இது நெக்லைனும் கீழே க்ளோஸ் வச்சுருக்கான் சரியா. என்ன அடுத்தனா மார்க்கெட் இத்தனை நேரம் மொத்தமும் வேலை ஏறினதுக்கு கொஞ்சமாக கரெக்ஷன் வரப்போனால இதோட நல்ல ஃபிபினாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல்ஸ் பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் தான் ஒரு மினிமம் லெவல் 734, தென் வந்து 700 வச்சுக்கலாம், 669 சப்போர்ட் இருக்குது, 700 அந்த லெவல் வச்சுக்கலாம் சரியா. நமக்கு வந்து இது அது போக டபுள் டாப் இருக்கு இல்லைங்களா, இன்னும் ஒரு டார்கெட் டபுள் டாப்புக்கு அப்படியே எடுத்து இதை அப்படியே கழட்டி கீழே வச்சோம்னா நமக்கு வந்து அது டபுள் டாப்போட டார்கெட் ஆகிடும் சரியா. அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் அந்த கிளான்ஃபார்மா வந்து நீங்கள் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்பு. அடுத்தது இந்த கம்மிங்ஸ் இந்தியா ஸ்டாக் பொறுத்தவரையில் டவுன் சைடில் கிடையாது இதை இப்போதைக்கு, ஏன்னா சப்போர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்கான், ஏற்கனவே சப்போர்ட் பண்ணிட்டா டவுன் இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்து, இப்போ கம்மிங்ஸ் இந்தியா மேபி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதுக்காக தான் நல்ல சப்போர்ட் ரேஞ்ச் கம்மிங்ஸ் இந்தியா ஒரு 1,705 சப்போர்ட் அடிச்சுக்கா, ரிவர்சல் ஆகல, பைக் ரிவர்சல் ஆகல, ட்ரெண்ட் லைனு நமக்கு வந்து ரிவர்சல் ஆகணும்னா நமக்கு கண்டிப்பாக வந்து க்ளோஸிங்கிறது ஒரு 1,762 மேலே வைக்கணும் சரியா. வச்சிருச்சுன்னா தென் வந்து நமக்கு ஒரு அளவுக்கு திரும்ப நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னது 1,843 மேலே ஒரு பவுன்ஸ் கொடுப்பான், ஒரு பவுன்ஸ் ஆகும் சரியா. கம்மிங்ஸ் இந்தியா அதை பிடிக்கலாம், இல்லை இது கீழே கம்மிங்ஸ் இந்தியா வராதான் அந்த கொஞ்சம் ரேலி கண்டினியூ ஆகாதான் இப்போதைக்கு வாய்ப்பு, மேபி கன்சாலிடேட் பண்ணலாமே தவிர்த்து கீழே வரக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா சப்போர்ட் உடைக்கணும், 700 க்ளோஸ் வைக்கணும், க்ளோஸ் கீழே வச்சுன்னா நம்ம ட்ரேட் போக வேணாம், இது ரிவர்சல் நல்லா கொடுத்துட்டான் அப்படின்னா நமக்கு வந்து ரெசன்ஸ் வரை ஒரு பவுன்ஸ் பேக் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க, அது நம்ம ட்ரை பண்ண முடியும் கம்மிங்ஸ் இந்தியா சரி. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பெட்டராக இருக்குதுன்னு உங்கள் அனாலிசிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கும் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா வந்து ஓகே. அடுத்தது நமக்கு வந்து முக்கியமானது விக்ஸ், இந்த விக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்களேன் நல்லா லோ, அண்ட் வந்து இப்போ கொஞ்சம் 12 வந்து 10 ட்ரேட் ஆகிடுங்க, ஒரு 12 வந்து ட்ரேட் ஆகிறான் ஆறுதல் பெருசு மாதிரி. ஃபர்தராக வந்து நீங்கள் டவுன் சைடில் ஒரு புட் சைடில் நீங்கள் வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ ட்ரேட் ஆக பார்க்குறீங்கன்னா விக்ஸ் ஷூட்டப் கொஞ்சம் கொடுக்குதான்னு பாருங்கள், ஏன்னா பெட்டராக ப்ராஃபிட் பண்ண முடியும், நமக்கு ப்ராபபிலிட்டியும் கூட, விக்ஸ் ஷூட்டப் கொடுக்குது மார்க்கெட்டு கீழே பிரேக் ஆகுதுன்னா கொஞ்சம் ப்ராபபிலிட்டி நமக்கு கூட, அதனால் அதை பார்த்துக்கணும். அதுபோக ஒரு முக்கியமானது என்னென்னா ஸ்ட்ராட்டஜி சரி, இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ஸ்ட்ராட்டஜி சரியா. அதாவது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரேடிங் வியூ பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிஃப்டி எடுத்துக்கோங்க, எப்பவுமே காலையில் வந்தாலும் இல்லை வந்தோம் நிஃப்டி எடுத்துக்கணும் சரியா. நிஃப்டி எல்லாம் டெல் பண்ணிடலாம், லெவல்ஸ் மார்க் பண்ணலாம், டெல் பண்ணிடலாம், நேரம் ஒரு 15 ஒரு 3 வச்சுக்கோங்க, 3 வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு வந்து ஒரு மார்க் இருக்கும் சரியா. செட்டிங்ஸில் ட்ரேடிங் வியூ கொடுத்துருக்காங்க, இது வந்து இப்படி ஆஃப் ஆகிருக்கும், ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு லெவல்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் சரியா. இந்த மாதிரியான ஒரு லெவல் கிடச்சிடும், இங்கே இருக்கா 19,365 அந்த இடத்துல ஒரு லெவல் கிடச்சிருச்சு சரி. இது என்ன அப்படின்னா எப்போவுமே நான் வேலை எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா க்ளோசிங் ப்ரைஸ் தான்,
நாலு வேல்யூ இருக்கு, ஓப்பன், ஐ, நோ, க்ளோஸ். இதில் வந்து ஒரு க்ரௌன் கிரீடை மாதிரி வர ஒரு வேல்யூ என்ன அப்படின்னா அது வந்து க்ளோசிங் வேல்யூ தான். க்ளோசிங் தான் முக்கியத்துவம் அதிகமாக நம்ம கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு அன்பு அதாவது ஒரு நியூஸ் மா ஓப்பன் த மார்க்கெட், ப்ரொஃபஷன்ஸ் க்ளோஸ் த மார்க்கெட்னு சொல்லுவாங்க. சரி, மார்க்கெட் எங்கே வேணால் ஓப்பன் ஆகலாம், க்ளோஸ் ஆகும்போது எங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்டியூஷன் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு தெரியும், அங்கே தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த க்ளோசிங் வேல்யூ, ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் வேல்யூங்கிறது மற்ற வேல்யூஸை விட நமக்கு வந்து ரொம்ப அக்யூரஸி அதிகமானது. அப்போ அங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு பவுன்ஸ் ட்ரேட் பண்ணலாம். சரியா, மார்க்கெட் ப்ரீவியஸ் டே, இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, இப்போ நின்றுட்டு இருக்கான், மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு வச்சுக்கலாம், வந்து டாப்பு பாட்டம் வந்து நின்றுட்டுருக்கானா, டபுள் டாப் அப்படின்னு நின்றுருக்கான், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான், லோவில் பிரேக் பண்ணியிருக்கான், ஜஸ்ட் இங்கே ஒரு பவுன்ஸு. இப்போ மார்க்கெட் திரும்பி மேலே போகிறான். நான் இப்போ வந்து இன்றைக்கி எதுக்கு க்ளோசிங் வேல்யூனா, இன்றைக்கி வந்து அதாவது வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை இதுதான் க்ளோசிங். இது வந்து வியாழக்கிழமையோட இது, வியாழக்கிழமை லெவல் அங்கே பவுன்ஸ் ஆகிடுக்கு. இப்போ வெள்ளிக்கிழமைக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம், வெள்ளிக்கிழமை இதான் க்ளோசிங் வேல்யூ. வெயிட்டிங் வெயிட்டட் ஆவரேஜுங்கிறது டேல தான் க்ளோசிங் தெரியும், பார்த்துக்கோங்க. நீங்கள் மண்டே ஓப்பன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா இந்த வேல்யூ ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரைடேவோட க்ளோசிங் பார்த்து, ஃப்ரைடே க்ளோசிங் கிட்ட மார்க்கெட் பவுன்ஸ் ஆகி வருது, இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டு. சரியா, இந்த வேல்யூ அப்படிங்கிறது இப்போ இதான் க்ளோசிங் ப்ரைஸ். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம், இதான் க்ளோசிங் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கான், இதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கான், மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ திரும்ப மார்க்கெட் மேலே ஏற முயற்சி பண்ணும்போது இந்த வேல்யூ இருக்குல்ல, ப்ரீவியஸ் டேவோட க்ளோசிங் வேல்யூ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரியா, அந்த இடத்துல நம்மளால் ஸ்கால்பிங் பவுன்ஸ் போகலாம். ஒரு 3 மினிட் 1 மினிட் வச்சுட்டு ஸ்கால்பிங் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களோட மொத்த அனலைஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா, அக்யூரசி அதிகம், இது கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபெயிலியர் இருக்காத அப்புறம்னா இருக்கும், 10ல் ஒரு 2 ட்ரேட் ஃபெயிலியர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே உங்கள் டெக்னிக்கலோட வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ டவுன் இருக்குது என்ன பண்ணலாம், அது ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு அகெயின் என்னது ஒரு செல் ஆன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைங்கன்னா பை பண்ணணும் அப் ட்ரெண்டில் இருக்கான் அப்படின்னா அப்போ வந்து ப்ரீவியஸ் டேக்கு மேலே க்ளோசிங்க்கு மேலே ட்ரேட் ஆகிறானான்னு பாருங்கள். அப்படி ட்ரேட் ஆகிறான் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு என்னது சப்போர்ட் பவுன்ஸிங் யூஸ் பண்ணலாம். சரியா, மார்க்கெட் வந்து இது ப்ரீவியஸ் டே க்ளோஸ்னு வச்சுக்கலாம், மார்க்கெட் மேலே போகுது, ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கு அந்த ப்ரீவியஸ் டே லோக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் பவுன்ஸுக்கு வாய்ப்புகள் கூடுதல். சரியா, ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான வேல்யூ, சின்ன கான்செப்ட் தான், ஓப்பன் க்ளோஸு இதெல்லாம். ஆனால் வந்து அது எஃபிஷியண்ட்டாக நம்ம டெக்னிக்கலோட யூஸ் பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் நம்ம லைவில் பார்க்கலாம். பாய்.